ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெனாயில் தயார் செய்வது எப்படி, ஹவு டு மேக் ஏ பெனாயில். அதாவது ஒரு தரமான பெனாயில் பிஸ்னஸ் ரீதியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா, பெனாயில் வீடு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ் இப்படி எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி யூஸ் ஆகுது. இந்த பெனாயிலை தரமான முறையில் நம்ம தயார் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ரெகுலராக வந்து பிஸ்னஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த தரமான பெனாயிலை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து கொடுத்துக்கிற அந்த ரேஷியோ அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமான பெனாயில் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்டிக்கர் தயார் பண்ணி நமக்குன்னு ஒரு லேபிள் ரெடி பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ரீதியை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் அமையும். வாங்க, இதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம். பைனாயில் 1 லிட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஓலிக் ஆசிட் 100 ml, சரிங்களா. அடுத்து சாப்ட் சோப் 1 kg. இது 3 பொருள் தான். இந்த 3 வச்சு எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கலாம். அதில் சாஃப்ட் சோப் 1 கிலோ போட்டுருங்க. இது வந்து பிளாஸ்டிக் பக்கெட் தான் இருக்கணும், ஸ்டீல்லாம் இருக்கக்கூடாது. பிளாஸ்டிக் பக்கெட்டு, உட்டன் ஸ்டிக்கு இதான் வச்சுக்கணும், சரிங்களா. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சாஃப்ட் சோப்பை கைப்படாமல் நல்லா உட்டன் ஸ்டிக்கு, அப்படி இல்லைனா பிவிசி ஸ்டிக்கு, அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது இது சாஃப்ட் சோப்பு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அல்வா மாதிரி இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண கிண்ட கிண்ட பார்த்திங்கன்னா ஒயிட்டாக மாறும், சரிங்களா. நல்லா ஒயிட்டாக மாறவளவு கிண்டணும். கிண்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓலிக் ஆசிட் 100 ml, இதுதான் வந்து ரேஷியோ. 1 கிலோ சாஃப்ட் சோப்புக்கு 100 ml ஓலிக் ஆசிட். இப்போ இது ரெண்டு தான் வந்து நல்லா மிக்சிங் பண்ணணும். அதாவது வந்து ஒரு 1/2 hour இல்லை 20 minutes கூட நீங்கள் நல்லா மிக்சிங் பண்ணணும். அது ஓலிக் ஆசிடு ப்ளஸ் வந்து சாஃப்ட் சோப்பு, இது ரெண்டும் வந்து மிக்சிங் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனாயில் வந்து கிடைக்கும், சரிங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓலிக் ஆசிடு சாஃப்ட் சோப்பில் தான் கரையும். அதாவது சாஃப்ட் சோப்பு ஓலிக் ஆசிடு தான் கரையும், அந்தளவுக்கு வந்து இது பவர் இருக்குது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனாயில் தரம் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் இந்த மிக்சிங் தான் மெயின். அடுத்து வந்து 3வதாக நம்ம பைனாயில் 1 லிட்ரு சேர்க்குறோம். பைனாயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், சரிங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் ரெடி ஆகிடும். மிக்சிங் மெயினாக வந்து பெனாயில் தயாரிக்கிறதுல மிக்சிங் தான் வந்து கவனிக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து லைஃப் கிடைக்கும். பெனாயில் வந்து இப்போ கடையிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 days, ஒரு 1 month ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தரமான பெனாயில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் பிஸ்னஸ் ரீதியாக சக்ஸஸ் பண்ண முடியும், சரிங்களா. அதெல்லாம் நல்லா மிக்சிங் பண்ணுங்கள். இப்போ காம்பவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த காம்பவுண்டில் நம்ம ஒரு 50 ml எடுத்து ஒரு 1 லிட்ரு பாட்டிலில் 50 ml காம்பவுண்ட், பெனாயில் காம்பவுண்ட் எடுத்து ஊற்றிக்கிட்டு அதில் 1 லிட்ரு, 50 ml காம்பவுண்டுக்கு 1 லிட்ரு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பெனாயில் வந்து ரெடி. இது நம்ம கலர் பெனாயில் வேணுன்னா இன்னொரு கலர் பவுட்ரு கூட சென்ட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் சென்ட்டு ஆப்ஷனல், இதுவே வந்து வாசனையாக இருக்கும். என்ன நம்ம சென்ட்டு வேணால் சேர்த்துக்கலாம், சரிங்களா. இதுதான் பெனாயில் வந்து ஒரு தரமான பெனாயில் மேக் பண்ணுறது. இது மாதிரி ரெடி பண்ணி நம்ம பேரில் ஒரு லேபிள் ரெடி பண்ணி ஒட்டி நீங்கள் கடைக்கு சப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் அமையும். இதை ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.